சிவாய நம. நான் உங்கள் சித்ததயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு புரட்டாசி மாதம் நம்ம மங்கள கிரகமாக பெருமாள் லக்ஷ்மி மங்கள யோகமாக சித்தி மங்கள காரியங்கள் நம்ம நினைத்தது நடக்கணும்னு சொல்லி மகாலட்சுமியிடமும் பெருமாளிடமும் பத்மாவதி தேவியிடமும் நம்ம வேண்டுதல் வைக்கணும். சனிக்கிழமை மகா விசேஷமாக கும்பிடுவாங்க. புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா முதல் சனி, மூணாவது சனி, கடைசி சனியில் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. இந்த பிரார்த்தனை முறையான வழிபாடுகள் நீங்கள் பூஜை முறைகள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் சித்தியாகலாம். புரட்டாசி மாதம் இப்போ வீடு கட்டணும், ஏதாச்சும் ஒரு கோரிக்கை இருக்கணும், வேலை விஷயங்கள், வீடு கட்டணும், மனசில் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருக்கும், அது எல்லாமே விஷ்ணு லக்ஷ்மியோட உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் தர்மத்தில் வழிபடியாக எந்த கோரிக்கை இருந்தாலும் ஒரு மங்களமாக நிறைவேற்றக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகுது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் முடியுது. சனிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டிய பூஜைகள் முறையான வழிபாடுகள் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி, ஏன்னா வெள்ளிக்கிழமை எல்லா சுத்தம் செஞ்சு நிறைய பேர் உப்பு பூஜைலாம் செய்வீங்க. அதனால் சனிக்கிழமை நீங்கள் காலையில் என்ன செய்யணும், நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். நீங்கள் தண்ணியில் வீடு தொடைக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணியில் படிகாரம், கல்லுப்பு, மஞ்சள் பிடி, அரங்கப்பில் போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. வீட்டில் பெருமாள் விக்கிரகம் இருந்தால், மகாலட்சுமி விக்கிரகம் இருந்தால் முக்கியமாக அபிஷேகம் செய்யணும். அன்றைய தினம் அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் 9 அபிஷேகம் செய்யுங்க. எப்படின்னா நீங்கள் முதல் கையில் ஒரு மஞ்சள் பூ நூல் கட்டிக்கங்க. நீங்கள் மஞ்சள் துணி போடுங்க. அன்றைய தினம் நீங்கள் விரத பூஜை இருந்தீங்கன்னா மஞ்சள் துணி போடுறது ரொம்ப மங்களம். அதனால் மஞ்சள் துணி போடுங்க. பிறகு நீங்கள் அபிஷேகம் செய்யணுன்னா ஒரு சின்ன தட்டில் மகாலட்சுமி பெருமாளை நீங்கள் அந்த இடத்துல யோகமாக நம்ம நினைத்த காரியங்கள் சித்தியாகணும் மனசில் பிரார்த்தனை வைங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் அபிஷேகத்துக்கு நீங்கள் தண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணியில் வெட்டிவேர் போடுங்க, துளசி இலை போடுங்க, மல்லிகைப்பூ போடுங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுங்க, அபிஷேக தண்ணி அது வச்சுடுங்க. பிறகு 9 அபிஷேகம் பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், மஞ்சள், குங்குமம், விபூதி, இளநீர், பன்னீர், கடைசியில் நீங்கள் அபிஷேக தண்ணி வெட்டி வேர் எல்லாம் வச்சுருக்கீங்களே அந்த அபிஷேக தண்ணியை மகா பெருமானுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் நீங்கள் தீர்த்த தண்ணியாக அந்த தண்ணியை அபிஷேகம் செய்து அந்த தண்ணியை நீங்கள் வீடெல்லாம் தெளித்து விடலாம். நெய்வேத்தியம் மிக முக்கியமானது. அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக நெய்வேத்தியம் செய்வாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான அன்னம் சாதம் செய்து படையல் போடுவாங்க. கீரை வகை, புளிச்ச கீரை ரொம்பவும் பிடிக்கும் பெருமாளுக்குன்னு சொல்லி தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோதரை சாதம், எல்லா காய்கறிகளையும் கலந்த சாதம், இதை போல் நெய்வே ஊற்றி அனுகிரகமாக இனிப்பு பொங்கல், கண்டிப்பாக அந்த இனிப்பு பொங்கல் செய்வாங்க. ரொம்ப மங்களமாக உங்களுக்கு பிடித்த அனுகிரகமாக இனிப்பு வகை, ஏதாச்சும் ஒரு இனிப்பு வகை நீங்கள் படையல் போட்டு மகாவிஷ்ணுவை வேண்டுதல் என்ன மனசில் வேண்டிக்கிறீங்களோ கையில் துளசி இலை எடுத்துக்கங்க. நல்லா பிரார்த்தனை இருங்க. உங்கள் பிரார்த்தனைலாம் முடிஞ்ச உடனே அந்த துளசி மகா பெருமாள் பாதத்துக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்யணும். நீங்கள் பெருமாளையும் லக்ஷ்மி தேவியும் பத்மாவதி தேவியும் 3 அனுகிரகமாக மூவரையும் நினைத்து பிரார்த்தனை இருக்கணும். ஸோ அன்றைக்கி நீங்கள் பிரார்த்தனை இருக்கீங்க இல்லையா, நாமக்கட்டியில் என்ன செய்வாங்கன்னா சாமியாரை இருக்கு இல்லையா, அது கீழே நல்ல துணியில் துடைச்சிடுவாங்க. செவரில் நல்லா துடைச்சிட்டு என்ன செய்வாங்க, நாமக்கட்டி அதை எடுத்துக்கு நல்லா குழைச்சிடுங்க. சக்கரம் எழுதுங்க, நடுவில் நாம எழுதுங்க, சங்கு எழுதுங்க, அழகாக எழுதி மஞ்சள் குங்குமம் வைங்க. துளசி மாலை, துளசி மாலை, மல்லிகைப்பூ மாலை அழகாக தேவனுடைய அனுகிரகமாக நீங்கள் அலங்காரம் செய்யுங்க. பிரசாதமெல்லாம் வெயிற்று பிரார்த்தனை இருக்கும் போது மங்களாரத்தி காட்டும் போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அதில் 3 கற்பூரம் வைப்பாங்க. அந்த 3 கற்பூரம் தெய்வத்துடைய அனுகிரகமாக பிரார்த்தனை இருந்து நீங்கள் ஏற்றி மங்களாரத்தி காட்டுங்க. ரொம்ப மங்களமான விசேஷமாக சனிக்கிழமை கும்பிடுவாங்க. ரொம்ப மங்களமாக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அலங்காரத்தோடு பெருமாள் வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க. உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் மனசில் வேண்டுங்க. வேண்டிட்டு பெருமாளிடம் அந்த துளசி மாலையை கையில் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த துளசி இலையை பெருமாள் பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்க. பெருமாளுடைய நாமம், மகாலட்சுமியுடைய நாமத்தை சொல்லுங்கள், சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை வந்து 108 முறை பெருமாள் லக்ஷ்மி பத்மாவதி தேவி அம்பாளுடைய பிரணநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்து மங்களாரத்தி காட்டும் போது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி ஸ்ரீ கௌரி நாராயணி நமஸ்துதே. ஓம் நமோ நாராயணனாய நமஹா. ஓம் மகாலட்சுமி தேவியே நமோ நமஹா. ஓம் பத்மாவதி தேவியே நமோ நமஹான்னு சொல்லி பிரணநாமத்தை மங்களாரத்தி காட்டிட்டு எல்லாரும் பிரார்த்தனை இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். மங்களமாய் சௌபாகியமாக தனதானிய செல்வத்தோடு இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். சிவாய நம குருவின் துணை.